நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இந்த ஹோண்டா மொபிலியை எடுத்து சேல் பண்ணக்கூடியவங்க நிறைய மொபிலியை எடுத்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி 88,351 ஓடி இருக்குது. ரெண்டாயிரத்தி 15 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இவ்வளவு பவர் பிளஸ் மைலேஜ் அப்படி கிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் தான் வந்து சொல்லலாம். வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா பார்த்து செக் பண்ணி தான் வந்து எடுத்து வராங்க. இந்த மொபிலியோலே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 15வது வண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எப்படி பால்கோவா ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆண்டாள் கோயில் அதுவும் ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோண்டா மொபிலியை எடுத்து சேல் பண்ணக்கூடியவங்க நிறைய மொபிலியை எடுத்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பார்த்து செக் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. பக்காவாக இருக்குது. இந்த டீசல் வண்டி பற்றி தான் இன்றைக்கான அப்டேட்டில் ஃபுல் அப்டேட் நம்ம வந்து பார்த்துருஞ்சப்புறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டியுடைய மாடல் 2015 மாடல். இந்த மொபிலியோலே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 15வது வண்டி, கிட்டத்தட்ட 15வது வண்டி சேல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அப்டேட்டில் ஒரு டீசல் வண்டி, ஒரு லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி. நீங்கள் ஃபுல்லாக ஒரு லாங் டிரைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம். இவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லாங் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியுமோ ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹோண்டாவில் மொபிலியோ எஸ் டைப்பு, மிட் வேரியண்ட்டு, லோ வேரியண்ட் கிடையாது, மிட் வேரியண்ட்டு. 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்பர்லேயே வந்து இருக்குது, TN84. வண்டி பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள், மெரூன் ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. டீசல் நம்ம ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கிடைக்கும், 60-70% டயர் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே பாடி அவுட்லைன் எல்லாமே சூப்பரான கண்டிஷனாக தான் இருக்குது. இன்சூரன்ஸ் ஜூன் மாதம் 2024 வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. ரியர் டிஃபாகர் வந்துடுது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா. ரிவர்ஸ் கேமரா இருக்குது வண்டியில். வண்டியில் ஏன் இந்த வண்டி லென்த்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எர்டிகாவை நான் அடிக்கடி இந்த வண்டிக்கு நான் கம்பேர் பண்ணுவேன். காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் எர்டிகாவில் இருக்கவே இருக்காது சுத்தமாக. ஆனால் பார்த்திங்கன்னா இல்லை, ஸ்பேஸ் இருக்கும், மைலேஜும் சூப்பராக கொடுக்கும். ஸ்பேஸ் பாருங்கள், இதிலே எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ தெரியுதா, ஒரு ஆளே உட்காந்துட்டு ரெண்டு பேர் உட்காந்துட்டு ஆட்டோவில் டோப் பின்னாடி உட்காந்துட்டு டோப் போடுற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு போகலாம் போல அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பேக்கில் இருந்து அப்படியே இன்டீரியர் பாருங்கள். வண்டி ஸ்பேஸ் ப்ளஸ் இந்த வண்டியினுடைய மைலேஜ் அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏசி பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் வந்துடும். வண்டியினுடைய இன்டீரியர் பாருங்கள், டோர் பட் சைடு ஃபஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக், ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடுது. கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துடுது. இன்டீரியர் பாருங்கள், பவர் ஸ்டேரிங், அந்த ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர்ஸ் வந்துடுது. அந்த டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் உட்டு ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 88,351 ஓடி இருக்குது. ஃபுல் சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டாங்க. வண்டி எடுக்கிறவங்க வேறு எதுவும் நீங்கள் ரெண்டாவது சர்வீஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி இப்போதைக்கு தேவையில்லை, நீடு இல்லை. ஜேவிசி மிசி சிஸ்டம் போட்டுக்கிறாங்க, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க் ஆகும். ஏசிலாம் பக்கா சின்லஸ், ரூஃப் ஏசிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது ஒரு 7-சீட்டர் வெஹிக்கிள், பின்ன இருக்கிறவங்களுக்கு வரைக்குமே நல்லாயிருக்கும். சீட் டோர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. பின்னாடி பாருங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். இந்த சீட் கவர்ஸோட கண்டிஷன் அப்படியே காமிங்க. இந்த வண்டியில் ஸ்பேஸ் பாருங்கள், எர்டிகாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இருக்கவே இருக்காது. ஸோ லெக்ரூம் ஸ்பேஸ், பின்னாடியும் உங்களுக்கு சீட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த தேர்ட் ரோ சீட்டோட கன்வீனியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சீட்டை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஃபோல்ட் பண்ணால் ஓகே. பின்னாடி பாருங்கள், அப்படி நானே ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருப்பேன். ஸோ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த லெக் ஸ்பேஸ் நல்லாவே வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே ஆம்ரெஸ்ட் கேன் வைக்கிறதுக்கு ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மொபைல் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். பேக்கிலேருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்கள். ஏசி இங்கேருந்தே கூட வந்து ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்கிலேருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். வண்டிக்கு முக்கியமே இன்ஜின் தான். முதல்ல இன்ஜின் காமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்ஜினோட ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இன்ஜினோட ஹெட்ரூம் பாருங்க. ஹெட்ரூம் லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேட்டரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. எர்த் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஓன் அந்த இன்ஜின் வந்து இதில் வந்து இருக்குது. ஐடி டெக் டீசல் வண்டி, ஏபிஎஸ் வந்துடுது. ஏபிஎஸ்க்கான விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது. பேட்டரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷன். ஆஃப்டர்ன் சைடோ பார்த்தீங்க அப்படின்னா அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை. இப்போது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஹெட்ரூம் அப்படியே உள்ளே வந்து காமிங்க. இன்ஜினோட நாய்ஸ் காமிங்க. பெட்ரோல் இன்ஜினா இல்லை டீசல் இன்ஜினான்னு டவுட் இருக்கு. ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மைக்கை நான் இங்கே வச்சுருக்கேன். இன்ஜினோட குவாலிட்டி அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குன்னா அருமையாக இருக்குது. பார்த்துக்கலாம். ஆயில் கேஜி கூட வந்து குடி காமிச்சிருக்காங்க. ஆயில் கேஜிக்கு எல்லாமே ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. ஸோ பேசின கேட்டு தான் தெரியல. ஆயில் சர்வீஸ் எல்லாமே ரீசெண்டாக வந்து பண்ணிட்டாங்க. ஆயில் அந்த கேஜ் சைடு உங்களுக்கு ஆயில் லீக்கேஜோ புகையோ எதுவுமே வந்து கிடையாது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. இந்த மொபிலியோட இன்டீரியரில் தான் நம்ம வந்து இருக்கோம். இந்த வண்டியினுடைய இன்ஜின் எப்படி இருக்குது, நம்ம ஓட்டி பார்க்குறக்கு சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஜேவிசி செட்டு வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ ஆடியோ குவாலிட்டியை கேளுங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லாவே வந்திருக்குது. இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஏசிலாம் பக்கா சில்னஸ். ஏசி ஆன் பண்ணியாச்சு. இப்போவே நல்லா அந்த சில்னஸ் வந்து நமக்கு இப்போவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஏசி போட்டாலுமே அந்த இன்ஜின் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக ஏறும் இல்லையா, அந்தளவுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இல்லை. இப்போ அப்படியே வண்டியை நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஏசி இப்போவே கூலிங்காக இருக்குதுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போவே இதனுடைய பவர் பாருங்கள். இவ்வளோ பவர் ப்ளஸ் மைலேஜ் அப்படி கிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் தான் வந்து சொல்லலாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கே அருமையாக இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய வண்டி அப்படிங்கிற ஃபீலே வந்து இல்லை. ஒரு சின்ன வண்டி ஹோண்டாவில் ப்ரியோ அண்ட் ஹோண்டா ஜாஸ் ஸோ இந்த மாதிரி வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் வந்துருக்கு. நம்ம ரொம்ப லாங் போகலை, இருந்தாலும் நம்ம சீட் பெல்ட்டை வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இது டேனிங் ரேடியேஷனும் பார்த்தீங்கன்னா வண்டி பெரிய வண்டி ஏதோ ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அந்த பவர் ஸ்டேரிங் அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா பாருங்கள். இப்போ இந்த டேனிங்கில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்ம டேன் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சஸ்பென்சர் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்மூத்தி ஃபீல் தான் வந்து இருக்குது. செம்மையாக நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தேர்ட் கியரில் உங்களுக்கு ஃபுல் பவர் வேறு லெவலில் எஃபர்ட் வந்து இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதே கண்டிஷனில் 2015 மாடலு நீங்கள் எர்டிகா எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு உங்களுக்கு 600,000 ரூபா 700,000 ரூபா 800,000 ரூபா கேட்பாங்க. குறைஞ்சது 700,000 ரூபாயே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக 2015 மாடல் டீசல் வண்டி, மைலேஜும் சூப்பராக கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள், ப்ளஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இன்டீரியரில் ஸ்பேஸ் வந்துருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எப்போவுமே ரீசனபிளாக தான் சொல்லுவாங்க. 585,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 2024 ஜூன் வரைக்கும் இருக்குது. வண்டி எடுத்து அப்படியே வச்சு ஓட்டுறது தான் வேலையே. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 70-80 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டி வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க.